எல்லாருக்கும் வணக்கம் இந்த மண்ணையும் இந்த மண்ணுக்கு என்னை தந்துவிட்டு இன்று வெண்ணுக்கு சென்றுவிட்டு என்னை பெற்ற என்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் என் நாக்கில் தமிழை பேச வைத்த என் தமிழ் தாயை கண் தலை வழங்கி மகிழ்ச்சியோடு உரைய தொடங்க இருக்கிறேன் உங்களை பேசுவதற்கு முன்பு இரண்டு செய்திகளை நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் இன்றைய சமூகத்தை பற்றிய ஒரு பார்வை திரைப்பட ஊடகங்களாக இருக்கட்டும் பத்திரிகை ஊடகங்களாக இருக்கட்டும் தொலைக்காட்சி ஊடகங்களாக இருக்கட்டும் பொதுவாக பெரியோர்களாக இருக்கட்டும் அவர்கள் சொல்லுகிற கருத்து என்னன்னா இன்றைய தலைமுறைகள் அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த மண் மீதும் மொழி மீதும் தாய் மீதும் பற்று குறைந்து போய்விட்டது அவர்களுக்கு வெறும் பொழுதுபோக்குகள் மட்டும்தான் நாட்டம் இருக்கிறது குறிப்பாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் இது மாதிரியான சமூக வலைதளங்களுக்குள் தான் அதிகமான ஈடுபாடு இருக்கிறது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள் ஆனால் அது பொய் என்று நான் பல மேடைகளில் மறுத்து பேசியிருக்கிறேன் அதற்கான சாட்சியை இன்று நான் பார்க்கிறேன் நான் பேச ஆரம்பித்த உடனே மண்ணையும் மொழியையும் என் தாய் தகப்பனாரையும் பேசிய உடனே கைதட்டியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அத்தன மண்ணை நேசிக்கிறீர்கள் மொழியை நேசிக்கிறீர்கள் தாயை நேசிக்கிறீர்கள் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் என்னுடைய அருமை மாணவர்களை பற்றி உண்மையிலே சொல்ல இரண்டு செய்திகளை மட்டும் நான் சொல்ல வேண்டும் நினைக்கிறேன் மாணவர்களை பற்றி நான் சொன்ன மாதிரி எதிர்மறையான கருத்துக்களே இந்த ஊடகங்கள் அதிகமாக பரப்பி விட்டதோ என்கிற வருத்தம் எனக்கு ஆதங்கம் உண்டு இன்று நான் பார்க்கிறேன் நான் இன்றைக்கு அதிகமான கூட்டம் திரண்டு வந்திருக்கிறது என்ற கருத்துக்களை என்னுடைய பேசிய அத்துணை பேருமே மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சியோடு ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும் நினைக்கிறேன் மேடைகள் எத்தனையோ மேடைகள் நான் பேசியிருக்கிறேன் அது குடும்ப மேடைகள் பொது மேடைகள் பள்ளி மேடைகள் கல்லூரி மேடைகள் எத்தனையோ மேடைகள் தெருமுனை பிரச்சாரங்கள் அதில் கூட நான் பேசியிருக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத இனிமையான இரண்டு நாட்கள் ஒன்று என்னுடைய ஐயன் திருவள்ளுவருக்கு இதே இடத்தில் சிலை வைத்த பொழுது எனக்கு கிடைத்த மகிழ்ச்சி இரண்டாவது இன்று இந்த நாள் உண்மையிலேயே எந்த இளைஞர்களை பற்றி இந்த சமூகம் எந்த இளைஞர்களை பற்றி என்ன ஊடகங்கள் எதிர்மறையான கருத்துக்களை பதிவு செய்கிறதோ அந்த இளைஞர்கள் தான் முன்னிருந்தி முன்னாள் வந்து இந்த ராம்கோ காலேஜை சேர்ந்த அந்த மாணவர்கள் பாலிடெக்னிக் காலேஜை சேர்ந்த மாணவர்கள் இவர்கள் தான் முன்னாடி வந்து என்ற உண்மையில சொல்றேன் இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பு நான் பேசுகிற பொழுது எங்களை ஏன் நீங்கள் உங்கள் இந்த பணியோடு இணைத்து வேலை செய்ய அழைக்கவில்லை என்று உரிமையோடு சொல்கிற என்னுடைய மாணவர் கூட்டங்கள் இன்றைக்கும் என்னுடைய மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை தான் நான் பார்க்கிறேன் நான் நான் அங்கிருந்து ஆரம்பிக்கிற பொழுது கொஞ்சம் தாமதமாக ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்கிற பொழுது எனக்கு ஒரு சின்ன வருத்தம் எதுக்காக தாமதமா இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது உண்மையாக சொல்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறேன் என்பது அல்ல எனக்கு பெருமையான விஷயம் எனக்கு முன்னால் என்னுடைய கல்லூரி மாணவர்கள் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் முன்னிறுத்தி இந்த நிகழ்வை கண்டு செல்கிறார்களே அதுதான் எனக்கு கிடைத்த முழுமையான பெருமை என்பதை நான் பார்க்கிறேன் அதற்காக கலந்து கொண்டிருக்கிற அத்தனை மாணவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை பதிவு செய்கிறேன் லிங்குசாமி அவர்களை திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்கள் வந்து இந்த பாரதியுடைய சிலை திறப்பதற்கு தகுதியான நபரா பொருத்தமான நபரா என்கிற கருத்தை என்னிடமும் முன்வைத்து கேட்கப்பட்டது என்பதை எனக்கு என்னை பற்றி தெரிந்தவர்களுக்கு நன்றாகத் நன்றாக தெரியுமா மேடையில் உண்மை பேசுவவன் நான் வெற்றி புகழுக்காக பேசுகிறதுக்காக நான் ஒரு அரசியல்வாதி கிடையாது நாற்பது ஐம்பது ஆண்டு கால என்னுடைய அந்த கடந்த கால அரசியல் நிகழ்வுகள் அரசாங்கம் நடத்துகிற அந்த வழிமுறைகள் அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை நான் உணர்ந்தவன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன் நான் பாரதியுடைய சாதியை சார்ந்தவன் அல்ல நான் எந்த ஒரு அரசியல் இயக்கத்தையும் கட்சியும் சார்ந்தவன் அல்ல இத்தனை கூட்டங்கள் இங்கு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறாரே நாளைக்கு வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல் நின்று தலைவனாகிறதுக்காக இதை முதலீடாக போடுகிறானோ என்கிற எண்ணம் கூட சில பேருக்கு வரும் பகிரங்கமாக மனந்திருந்து உண்மையை பதிவு செய்கிறேன் என் ஆயுளுக்கும் இனிமேல் எந்த உள்ளாட்சி தேர்தலையும் நான் நிற்கப் போவதில்லை வரப்போவதில்லை என்பதை நான் மனச்சாட்சியோடு பதிவு செய்கிறேன் ஏன் என்று சொன்னால் இன்றைய சமூக அரசியலுடைய அவலமான சூழ்நிலை என் போன்றவர்கள் வரக்கூடாது என்றுதான் அரசியல்கள் நிலைத்துக் கொண்டிருக்கிறது அது அவர்களுக்கு வெற்றியாக தெரியல ஆனால் அர்ஜுனன் அவர்கள் வராமல் போகலாம் ஆனால் பாரதி விதைத்ததை சுமந்து கொண்டு வாழ்கிறேன் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் இந்த சமூகத்தை மாற்றுவர்கள் என்ற நம்பிக்கை இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் எனக்கு வந்திருக்கிறது ஆக இயக்குனர் லிங்குசாமியை ஏன் அழைத்தேன் என்று சொன்னால் நான் சொல்ல வேண்டும் என நினைத்த பல கருத்துக்களை லிங்குசாமி அவர்களுடைய நண்பர் சொல்லிவிட்டார் உண்மையிலேயே நான் சொல்ல வேண்டிய கருத்து ஒன்றே ஒன்றுதான் அவர் சொன்ன மாதிரி அவர் வெறும் திரைப்பட இயக்குனர் மட்டுமல்ல வெறும் தயாரிப்பாளர் மட்டுமல்ல அது உண்மை ஒரு தொழில் என்று வருகிற பொழுது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நினைப்பது என்பது இயல்பான ஒன்று அது ஒரு தவறு கிடையாது ஆனால் அதையும் தாண்டி அவருடைய முதல் படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படமானது நான் நேற்று அவரோட பேசுகிறது போல் சொன்னேன் உங்களை கேட்டால் சண்டை கோழி லிங்குராஜ் லிங்குசாமி என்று தான் சொல்கிறார்கள் ஆனால் நான் சொல்வேன் கண்டிப்பாக சண்டைக்கோளில் இங்கு சாமி அல்ல ஆனந்தம் இன்பு சாமி அதுதான் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நான் ஒரு கருத்தை பதிவு செய்தேன் நான் நேற்று கூட ஒரு சகோதரருடைய எப்படி வாழ வேண்டும் என்கிற பண்புகளை திரை இசைகள் மூலமாக திரைப்பட கதாசிரிகள் என்ற முறையிலே கதை மூலமாக இந்த சமூகத்துக்கு உணர்த்தியவர் என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்காக நான் அழைத்த பொழுது ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரத்தை அழைத்தேன் நான் முதலில் யார் என்று சொல்ல எனக்கு மனம் விரும்பவில்லை லிங்கச்சாமி ஏன் அழைத்தேன் என்பதற்கு இரண்டு காரணத்தை நான் சொல்ல வேண்டும் திருவள்ளுவர் சிலையை திறப்பதற்காக பெண்கள் கையாலேயே சிலை திறக்கப்பட வேண்டும் இந்த தமிழகத்தில் பெண்கள் கையால யாருமே சிலையை திறக்க வைக்க மாட்டாங்க அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக பெண்கள் தலைமையேற்று பெண்கள் வாழ்த்துறை சொல்லி பெண்கள் முன்னிலையிலே பெண் கையால ஒரு திருவள்ளுவர் சிலையை திறக்க வேண்டும் என்று திறக்கும் அதற்கு ஒரு பிரபலமான பெண் பேச்சாளர் ஒருத்தரை அணுகிடும் ஆனால் திருவள்ளுவர் சிலை என்கிற செய்தியை கூட கேட்பதற்கான நேரத்தையும் பொறுமையும் இல்லை அந்த பிரபலமான பேச்சாளர் எந்த ஊர் எந்த மாதிரியான நிகழ்வு யாருடைய சிலை என்று கூட கேட்கவில்லை நான் அங்கே வர என்றால் வரவும் போகவுமான ஃப்ளைட் டிக்கெட்டை போடுங்க மதுரையில் ஒரு ஸ்டார் ஹோட்டல் போடுங்க எனக்கு திரும்ப வருகிற பொழுது ஒரு கவரில் இவ்வளவு கொடுங்க என்று சொல்லி அவர்கள் கேட்ட மொத்த தொகையுமே என்னுடைய மொத்த நிகழ்ச்சிக்கான செலவு தொகை என்பதை மனச்சாட்சியோடு உண்மை நான் பதிவு செய்கிறேன் இன்று இப்ப இந்த நிகழ்வு கூட நான் பல பிரபலமான மனிதர்களை நான் அழைகிற நான் தேடுகிற பொழுது பல்வேறு விதமான அனுபவங்களை கற்றேன் ஆனால் இந்த லிங்கசாமி அவர்களை மதுரையிலே மதுரைக்கு வந்திருக்கிறார் அவர் உண்மையிலே என்னுடைய நண்பர் கோபால் சாமி தான் அறிமுகப்படுத்தி வைத்தார் மதுரைக்கு டாக்டர்லாம் வர சொல்லாதீங்க ஃபோனில் பேசினார் அதுவே போதும் நான் சொன்ன நான் சொன்ன வாக்க மாட்டேன் நான் வந்துருவேன் சொல்லி சொன்னார் நான் தான் மதுரைக்கு சென்று சந்தித்தேன் எனக்கு உண்மையிலே மிக ஆச்சரியமாக இருந்தது மாடியில் அவருடைய அறையிலிருந்து நான் கீழே இருந்து நான் ரிசப்ஷன்லேருந்து ஃபோன் பண்ணுறேன் டாக்டர் நீங்கள் வராதிங்க டாக்டர் உண்மையில் சொல்லுகிறேன் டாக்டர் நீங்கள் வராதிங்க டாக்டர் நான் வருகிறேன் என்று சொல்லி வந்து அவர் என்னை அழைத்து சென்றார் என்கிற மனித பண்பை நான் பார்த்தேன் உண்மையிலே வியக்கிறேன் என்னுடைய முதன் முதல் திருவள்ளுவர் திருவிழாவை ஆரம்பிக்கிற பொழுது இந்த இந்த பகுதியில் ஒரு மிக மிக பிரபலமான ஒரு மனிதரை தலைமை தாங்க அழைத்த என்னை அனுப்பிவிட்டார்கள் ஏழு மணிக்கு சென்றேன் பத்து மணி ஆகிவிட்டது மூன்று மணி நேரம் என்னை காக்க வைத்தார் நான் ஒரு மருத்துவன் என்கிற சிந்தனை கூட இல்லாமல் நான் பொறுமைசாலி காத்திருப்பேன் என்னுடைய சமூகத்துக்கு நல்லது செய்ய எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானால் காத்திருப்பேன் வெளியில் வந்த உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இன்றைக்கும் என் மனதில் பதிந்து கொண்டிருக்கிறது மாதிரியான மனிதர்கள் வாழ்கிற இந்த சமூகத்திலே நீங்கள் வராதீர்கள் டாக்டர் மருத்துவத்தைக்கும் மனிதர்களுக்கும் மதிப்பு கொடுக்கிற நல்ல பண்பை கற்றுக்கொண்டேன் பார்த்தேன் வியந்தேன் என்னுடைய இயக்குநர் லிங்குசாமி அவர்களை நீங்கள் பொருத்தமான அவர்தான் மாற்று கருத்து கிடையாது இந்த நிமிடம் வரை என்னிடம் அவர் எவ்வளவு நீங்க காசு கொடுப்பீங்க எனக்கு எந்த ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கீங்க என்னுடைய சாப்பாடு ஸ்டார் ஹோட்டல் சுத்தமா இருக்குமா சுகாதாரமா இருக்குமா எந்த கேள்வியும் கேட்காத ஒரு மனிதர் என்பதற்காக நான் சொல்கிறேன் நான் எதுவுமே என்னிட கேட்கவில்லை குறிப்பாக பொருளாதாரம் கேட்கவில்லை ஆனால் அவர் சொன்னார் டாக்டர் ஒரே ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட நான் கேட்கணும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே என்னையே நீங்கள் தேர்ந்தெடுத்துறீங்க நான் சரி என்று சொன்னதுக்கு அப்புறம் என்னுடைய மனச்சாட்சி என்னை உறுத்தியது நான் யோசித்து பார்த்தேன் இவ்வளவு பெரிய பாரதி சிலையை திறப்பதற்கு எனக்கு தகுதி இருக்கிறா என்கிற ஒரு கருத்தை நான் கேட்டுக்கொண்டேன் என்ற ஒரு உண்மையை கூட எனக்கு மனசாட்சியோடு பதிவு செய்தார் நான் சொல்கிறேன் ஐயா என் லிங்குசாமி அவர்களே உண்மையிலே பாரதி எதிர்பார்த்த பாரதி நினைத்த இந்த மண்ணை நெசிக்கிற மனிதர்கள் கையால் தான் அந்த பாரதி சிலை இன்று இந்த சேத்துருளே திறக்கப்பட வேண்டும் என்கிற அமைப்பு இருந்திருக்கிறது ஐயா தான் அந்த பெரும் பாக்கியம் சொன்னார் எனக்கு பெரிய பாக்கியம் எனக்கு பாரதி சிலை கிடைத்தது அதற்காகத்தான் உங்களை அழைத்திருக்கிறேன் உங்களுடைய மனித பண்பிற்காக மட்டும் தான் உங்களை அழைத்திருக்கிறேன் நாளைக்கு உங்கள் மூலமாக நான் எனக்கு பழக்கம் கிடைத்து வேண்டும் புகழ் அடைய எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது நீங்கள் பொருத்தமானவர் தகுதியானவர் என்ற உங்கள் தகுதி பார்த்து அழைத்திருக்கிறோம் அதனால நீங்கள் தகுதி பற்றி யோசிக்க வேண்டாம் இரண்டாவது ஒரே ஒரு செய்தியை சொல்லித்தான் நிலை விடவும் நினைக்கிறேன் பாரதிக்கு எதற்காக இந்த சிலை இந்த சேத்தூர் மண்ணிலை எல்லாருக்கும் சொன்ன மாதிரி பாரதிய சிலையைக்கிறது என்ன பிரதிபலன் இருக்கிறது அரசியலில் நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக சிலை என்று ஒன்று வந்தது யாருக்கு என்று சொன்னால் வருத்தம் எனக்கு இருக்கிறது கரிகால் சோழன் கல்லணை கட்டினா எத்தனையோ நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கல்லணைகள் கட்டி அந்த கல்லணை மூலமாக எத்தனையோ விவசாயிகள் இன்றைக்கும் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கரிகால சோழனுக்கு எங்கும் சிலை கிடையாது நாம் சிந்திக்க வேண்டுமே இந்த தமிழ் மொழியிலே மரபு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் ஒழுக்கம் அத்துணுமே ஒட்டுமொத்த உலகத்திற்குமே முதன் முதலாக சொன்னவன் தமிழன் என்று பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே அந்த தமிழனுடைய நிலைப்பாடுகளை பார்த்து ஆதங்கம் இருக்கிறது நான் இந்த மேடையில் பதிவு செய்ய வேண்டும் என் கரிகால் சோழனுக்கு எங்குமே சிலை கிடையாது எங்கெங்கோ சென்றாலும் என்னுடைய ராஜராஜ சோழனுக்கு இந்த தமிழகத்திலே சிலை கிடையாது பாரதி உண்மையிலே சொல்கிறேன் பாரதியை ஏன் இந்த நாற்பது ஆண்டு காலம் இந்த இந்த அரசியலும் இந்த அரசும் புறக்கணித்திருக்கின்றது பகிரங்கமாக சொல்ல வேண்டிய தான் என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் ஜாதி இல்லை ஜாதி இல்லை என்று சொல்கிற இந்த அரசியல் சமூக அந்த இயக்கங்கள் தான் பாரதி ஒரு பிராமண சமூகம் என்று தான் அவரை புறக்கணித்திருக்கார் என்ற வருத்தத்தை நான் இந்த மேடையில் பதிவு செய்ய வேண்டும் ஆக என் சமூகம் எதை நோக்கி போகிறது என் சமூகத்தினுடைய நிலைப்பாடு என்ன ஜாதியம் ஜாதியம் என்று சொல்கிறோமே அந்த ஜாதியத்தை தாண்டி சிந்தித்து என்னுடைய பாரதிக்கு ஏன் சிலை வைக்கவில்லை என்கிற வருத்தம் அதை நெடுநாளாக இருந்தது சேத்தூர் வரலாற்றிலே நான் புரட்டி பார்க்கிற பொழுது ஒரு உண்மை எனக்கு தெரிந்தது நான் இதை சொல்வது இங்கு மேடையில் பொருத்தமாக இருக்குமா இல்லையா என்று தெரியாது அது யாருடைய மனதை புண்படுத்துவதற்காக சொல்லவில்லை பட் அந்த உண்மை அந்த வரலாற்றை நான் பதிவு செய்ய வேண்டும் இந்த சேத்தூர் மண்ணிலே ஒரு நாள் என்னுடைய பாரதி வந்திருக்கிறார் இந்த மண்ணிலிருந்து அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை நான் புத்தகத்தில் படிக்கிற பொழுது எனக்கு மிகுந்த வருத்தம் என் சேத்தூர் மண்ணிலே ஒருத்தர் புறக்கணிக்கப்பட்டாரா ஒருபோதும் இருக்கவே இருக்காது என்னுடைய சேத்தூருடைய வரலாற்றை நான் படித்ததனால் சொல்கிறேன் இது சோற்றூர் இது சேத்தூர் அல்ல இது சோற்றூர் சோற்றூர் என்பதென்றால் சோறு படைத்த ஊர் இந்த அகில உலகத்தில் யார் வேண்டுமானாலும் எங்கிருந்து வந்தாலும் என் சேத்தூர் மண்ணுக்கு வந்தால் சோறு குடுடா என்று சொல்கிற நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது என்னுடைய சோற்றூர் அப்படி இருக்கிற சோற்றூரிலே என்னுடைய பாரதிக்கு வரவேற்பு இல்லையா என்கிற வருத்தம் அந்த சோற்றூர் தான் பின்பு சேற்றூர் ஆகி அதற்கு பின்பு சேத்தூராக மாறி என்பது வரலாறு ஆனால் அந்த வரலாற்றில் சொல்லியிருக்கிறார் உண்மையாகத்தான் இருக்கும் என்று நான் உணர்ந்தது நாடு நான் ஒரு முடிவு செய்தேன் என்னுடைய மாட்டன் என்னுடைய முப்பாட்டன் எங்கோ ஒரே ஒரு நபர் இந்த பாரதியை புறக்கணித்திருக்கிறார்களே இது ஆயுளுக்கும் அல்ல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு இதற்கான விமோசனமாக எந்த மண்ணல் ஒரு சிறிய ஒரு செய்தி பாரதி புறக்கணிப்பை சொல்லியிருக்கிறதோ அதே மண்ணில் ஆயிரம் ஆண்டுகள் என்னுடைய பாரதியினுடைய சிலை நிறுவப்பட்டு அவன் நிற்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சேத்தூர் மண்ணிலே என்னுடைய பாரதிக்கு சிலை வைத்திருக்கேன் என்பதை நான் நிகழ்ச்சியோடு நான் மனசாட்சியில் பதிவு செய்ய வேண்டும் நினைக்கிறேன் இன்னும் பேச வேண்டுமென்று சொன்னால் பேசி போகலாம் காலத்தின் அருமை கருதி நானே நிகழ்ச்சிகளை நடத்தி இதே நிகழ்வுகளை மீண்டும் மீண்டும் பேசி கொண்டிருப்பது வருத்தமாக இருக்காது அதனாடி இந்த கல்லூரி என்னுடைய படித்த மாணவர்கள் பற்றி அதை அழைத்திருக்கிறேன் என்று சொன்னார்களே அதற்காக செய்தி மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இன்றைய சமூகத்தில் வணக்கம் போடுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது வயசு மூத்தவங்க பார்த்தா வணக்கம் வணக்கம் மாமா வணக்கம் தம்பி எப்படி இருக்கிறீங்க எல்லாம் குறைஞ்சி போய்கிட்டே வருது படித்து என்ன எல்லாரும் சொன்ன மாதிரி படித்து உயர்ந்த இடத்துல வந்தவுடனே அவர்கள் இருக்கிற நிலை மட்டுமே பார்க்க கடந்து வந்த நிலைகளை அதிகமாக பார்ப்பது இல்லை என்கிற ஒரு 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 பதிவு இருந்து கொண்டே இருக்கிறது நான் முப்பது ஆண்டுகளுக்கு முன் என்னுடன் பள்ளியில் படித்த என்னுடைய பள்ளி தோழர்கள் நண்பர்கள் என்னுடைய கல்லூரியில் படித்த நண்பர்கள் இல்லாமல் அழைத்து ஒரு செய்தியை ஒரு நிகழ்வை இங்கே ஏற்படுத்துவதற்கான அடிப்படை பிரதானமான நோக்கம் என்னவென்று சொன்னால் என்னுடைய அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு உண்மையான நட்பு என்பது நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற குரூப் வாட்ஸ்அப் ல ஒரு பதிவை போட்டு லைக் வாங்குறது இல்லைன்னா டிஸ்லைக் பண்றது யூடியூப்பில் அந்த கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு அதற்காக விமர்சனம் செய்வது பொழுதுபோக்கு சினிமா சினிமா நடிகர்கள் சினிமா நடிகைகள் பால் ஊற்றுவது கூழ் ஊற்றுவது இது மாதிரியான நெய்திகள் மட்டுமே தான் இளைஞர்கள் இருக்கிறார்களே என்கிற செய்திகளை மாற்றுவதற்காக தான் உண்மையான அன்பு உண்மையான நட்பு என்பது முப்பது ஆண்டுகள் வாழ்வின் மறை வரைக்கு இருக்க வேண்டும் இருக்கும் என்பதற்காகத்தான் என்னுடைய பழைய நண்பர்களால் அழைத்து வந்து அந்த நிகழ்வுக்காக அவர்களுக்கான வாய்ப்பை கொடுத்தேன் நான் நினைத்தது மாதிரியே என்னுடைய இளைஞர் கூட்டங்கள் அத்துணை பெருமே இந்த கருத்திற்கு உண்மையிலே சொல்கிறேன் பெரியவர்கள் எப்படி வரவேற்பு கொடுத்தார்களோ அதைவிட அதிகமாக என்னுடைய இளைஞர்கள் வரவேற்பு கொடுத்தார்கள் என்பதற்காக அந்த இளைஞர்களுக்கு நான் மனம் நிறைய நன்றி கலந்த வாராட்டுகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் புதிதாக என்னுடைய சேத்தூர் மணியிலே ஒரு புதிய விஷயம் தோன்றியிருக்கிறது ஒன்று நான் சொன்ன மாதிரி சோறு படைத்த சோற்றூர் சேற்றூர் ஆன மாதிரி என்னுடைய இளைஞர்களுடைய எழுச்சியான கோலாட்ட கூற்று வரலாற்றில் சேத்தூர் மணியுடைய பாரம்பரிய கலை பாரம்பரியமான கலை என்று இது பதிவு செய்யப்பட வேண்டும் பதிவு செய்யும் என்கிற தருணத்தில் கூறிக்கொண்டு எனக்கு கற்றுக்கொடுத்த என்னுடைய ஆசிரியர் நடராஜன் ஐயா அவர்களை கண்டிப்பாக ஆசிரியர்களும் மாணவர்களுக்குமான உறவு குறைந்து கொண்டே போயிருக்கிறது அதற்காகத்தான் எனக்கு ஆறாவது வகுப்பு முதல் பத்தாவது வகுப்பு வரைக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அவர்களை முன்னாடி வர வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நினைவில் கொண்டு தன்னுடைய ஆசிரிய பெருமானாருக்கு சிறப்பு செய்கிறார் நம்முடைய மருத்துவர் அவருடைய நண்பர்கள் ஆர் தினகரன் மற்றும் ஐயா கோபால்சாமி அவர்களும் அதை உடன் இருந்து அந்த சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் காலம் எவ்வளவுதான் கடந்தாலும் கற்றுக் கொடுத்த பள்ளி ஆசிரியர்கள் இன்றும் நீங்காமல் எங்கள் மனதில் காலம் முழுவதும் தமிழ் ஆசிரியர் நடராஜன் ஐயா வாழ்க எங்கள் மனங்களில் வாழ்க எங்கள் மனங்களில் ஆசிரியர் பெருமகனாருக்கு அரங்கம் நிறைந்த கரகோசம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது இன்றைய மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்